ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு டிராகன் ஃபிளை டோஜி கேண்டில் ஸ்டிக் பேட்டர் பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு கேண்டில் பேட்டர் வந்துட்டு டோஜியோட ஒரு டைப் ஆஃப் கேண்டில்ங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஓப்பனிங் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரே இடத்துல முடிஞ்சிருக்கோங்க. அதே மாதிரி இதோட லோவர் விக்கு ரொம்ப பெருசாகவும் அப்பர் விக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்ல அப்பர் விக்கே வராமையும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு டிராகன் ஃபிளை டோஜி நினைக்கிறாங்கன்னா, இந்த டோஜி வந்துட்டு டிராகன் ஃபிளை பூச்சி மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து டிராகன் ஃபிளை டோஜின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் மேக்ஸிமம் அப் ட்ரெண்ட்ல போறக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு டிராகன் ஃபிளை டோஜி வந்ததுக்கு அப்புறம் அப் டைரக்ஷன்ல போற மாதிரி காட்டிருக்காங்க பாத்தீங்களா. சோ இந்த ஒரு டோஜி வந்துட்டு அப் டைரக்ஷனை இன்டெரக்டா குறிக்குதுங்க. இந்த டிராகன் ஃபிளை டோஜில வந்து கலர் மேட்டர் இல்லைங்க, டோஜி இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலே போதும். ஆனா இந்த டிராகன் ஃபிளை டோஜி வந்து கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா ரொம்ப எஃபெக்டிவ் ஆகும், அல்லது ரெட் கலர்ல வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மிதமான ஒரு எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்க பத்தி உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா டெலிகிராம்ல நம்ம ஒரு கோர்ஸ் கனெக்ட் பண்றோம், அதுல வந்து ஜாயின் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே ட்ரேடிங் பத்தி கத்துக்கங்க. இதே மாதிரி ட்ரேடிங் பத்தி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா நம்ம டெலிகிராம் யூடியூப் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா.